இவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம எல்லாராலையுமே மறக்க முடியாத ஒரு ஊருனா அத்திப்பட்டி. தமிழில் சிட்டிசன் படத்தில் எப்படி ஒரு கிராமமே காணாமல் போயிருக்குன்னு நக்மா அத்திப்பட்டியை தேடி கண்டுபிடிப்பாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கிலாந்தில் 650 வருஷமாக காணாமல் போயிருந்த நகரத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்றே கணித்தார் சூர்யான்ற மாதிரி அத்திப்பட்டியில் ஆரம்பித்து அன்சார்டட் படம் வரைக்கும் இப்போ படத்தில் பார்க்குறதெல்லாம் உண்மையாகவே நடக்குதேன்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற இந்த விஷயம்தான் சோசியல் மீடியாலெலாம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. காணாமல் போயிருந்த இந்த இங்கிலாந்தோட நகரத்தை பற்றி சொல்லணும்னா, இந்தியால வர்த்தகம் பண்ணணும்னு வந்து அப்புறம் காலனி ஆதிக்க நாடுகள்ல ஒண்ணா மாறின இங்கிலாந்துல கடலோர பகுதிகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வியாபாரம்லாம் கொடி கட்டி பறந்திருக்கு. இதுல கிழக்கு யார்க்ஷயர் சிட்டில இருந்து 1 மைல் தாண்டி இருக்க துறைமுக நகரம் தான் ரேவன்ஸ் ரோடு. இப்போ இந்த நாட்டுல ஹல் என்ற துறைமுகம் இருக்க ஏரியாவை விட அதிக முக்கியத்துவமானது இந்த ரேவன்ஸ் ரோடு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி 13வது நூற்றாண்டுக்கு போய் பார்த்தா, 13வது நூற்றாண்டோட ஆரம்பத்துல மீன் பிடிக்கிற படகுகள், சரக்கு கப்பல்னு இது எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு பெரிய நகரமா இருந்திருக்கு ரேவன்ஸ் ரோடு. அதோட கடலோரத்துல 100க்கும் அதிகமான வீடுகள், கப்பல்லாம் கரையோரத்துல நிறுத்தி வைக்கிறதுக்காக பிளாட்ஃபார்மும் இருந்திருக்கு. 1299வது வருஷம் வரைக்கும் செழிப்பா இருந்த அந்த நகரத்துல 13வது நூற்றாண்டோட நடுவுல கடலால மூழ்கடிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளா கடலுக்குள்ளேயே மூழ்கி கிடந்திருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த தொலைஞ்சு போன சிட்டிய 650 வருஷமா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ ரீசெண்டா தண்ணிக்கு மேல சில மீட்டருக்கு கீழே பாறை கற்களால ஆன பில்டிங் எல்லாம் தெரிய, முன்னாடி இருந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் அது வரைக்கும் தப்பான இடத்துல தேடி இருக்காங்கன்னு அவங்களுக்கே அப்பதான் தெரியுது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்காக பில் மேத்திசன் ஒருத்தர் தன்னோட வாழ்நாள்ல 25 வருஷத்தை இதுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு. அதோட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்படி கண்டுபிடிச்சது வாழ்க்கையில ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்ட மாதிரி நிறைவா இருக்குன்னு, அதனால பயங்கர சந்தோஷமா இருக்கதாவும் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, தொலைஞ்சு போன சிட்டியே கண்டுபிடிச்சாச்சு, இனிமே அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹல் யூனிவர்சிட்டியோட ஒரு டீம் மாடர்ன் மெஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த சிட்டியோட சுவடுகள்லாம் கண்டுபிடிக்கிற முயற்சியில இருக்காங்க. அந்த சிட்டியோட அடித்தளம், துறைமுகம், கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட கடல் சுவர்லாம் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி 3D ல ஒரு மேப்பும் உருவாக்கிருக்காங்க.